வணக்கம், வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 5ங்க. டே 5 மார்னிங் எழுந்தோடனே எப்போ போல டீ டாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். டீ டாக்ஸ் வாட்டர் எடுக்கிறதுக்கு முன்னே காலையில் வெயிட் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வெயிட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வெயிட் பார்த்துடலாம். நேற்றுக்கு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கி 80.5ங்க, 80 கிலோ 50 கிராம் இருந்திருக்கு. இன்றைக்கான வெயிட் வீடியோ எண்டில் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour வாக்கிங் போனேன். போயிட்டு வந்துட்டு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. இதில் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இனிப்புக்காக சர்க்கரையோ எதுவுமே நான் சேர்த்துக்கல. வெறுமனே தண்ணி சேர்த்து ஒரு பழத்தை அப்படி ஜூஸாக அடித்து எடுத்துருக்கேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேங்க. ஆப்பிள் மட்டும் எடுத்துருக்கேன், 2 ஆப்பிள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் டிஃபன் எதுனா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன். இப்போ மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. எனக்கு வாழைப்பழம் வந்து சாப்பிட்லாம், நீங்கள் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டா வெயிட் குறையுதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மதிய லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து கேரட் வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு எடுத்திருக்கேங்க. ஒரு அப்பளம் எடுத்திருக்கேன், ரசம் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் வெயிட் எப்படி லாஸ் ஆகிருக்கா கெயின் ஆகிருக்கான்னு. ஒரு சிலருக்கு வந்து அரிசி சார்ந்த உணவு எதனா எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகாது, அப்படி ஸ்டெப்பனாக ஸ்டெப்பாகி நிற்கும். எனக்கு வந்து அப்படி தாங்க. எனக்கு வந்து அரிசி சார்ந்த உணவு தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிடும்போது ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் நாள் போச்சு, ஒரு 5 கிலோலாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. இப்போ வந்து நான் வந்து ஈவினிங் டைம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக நான் வந்து வாட்டர்மெலனும் கொஞ்சம் கிரேப்ஸும் எடுத்திருக்கேங்க. நான் வந்து இதோடு நிறுத்திக்கலாம், இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 8 மணிலாம் இருக்கையில் ரொம்ப பசிங்க. நான் வந்து ஒரு கோதுமை தோசை எடுத்துக்கிட்டேங்க. அது வீடியோ எடுக்கலை, நான் அதுக்குள்ளே வீடியோ எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து நைட்டுக்கு வந்து டீ டாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி டே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்றைக்கான வெயிட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கான வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கி 79.65. எனக்கு அப்போ டோட்டலாக 400 கிராம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் மீட்